திருச்சியில் இருசக்கர வாகனங்கள் உரசியபடி சென்றதால் ஏற்பட்ட தகராறு கோஷ்டி மோதலாக மாறியது. இரு தரப்பினர் உருட்டு கட்டைகளால் தாக்கிக் கொண்டதில் 10 பேர் காயமடைந்தனர். நடந்தது என்ன? திருச்சி மாநகரம் உறையூர் கல்நாயக்கன் தெருவைச் சேர்ந்தவர் முத்தழகன். இவர் சம்பவத்தன்று மாலை தனது மனைவியுடன் உறையூர் பஞ்சவர்ணசாமி கோயில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த உறையூர் பங்காளி தெருவைச் சேர்ந்த சுபான் என்பவர் மதியழகன் மீது மோதுவதைப் போல வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மதியழகன் தனது மனைவியுடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த இம்ரான் என்பவர் சுபானுக்கு ஆதரவாக பேசியதாக கூறப்படுகிறது. மதியழகன் தரப்பிலும் ஆட்கள் அங்கு திரண்டனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. ஒருவருக்கொருவர் கைகள் மற்றும் உருட்டுக்கட்டைகளால் சரமாரியாக ஓட ஓட விரட்டி தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளிக்க மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த உறையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பையும் விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தினர். ஆனாலும் சமாதானம் அடையாத ஒரு தரப்பினர் உறையூர் காவல் நிலையம் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த துணை ஆணையர் அன்பு மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகார்களின் பேரில் இம்ரான் தரப்பைச் சேர்ந்த 4 பேர் மீதும் முத்தழகன் தரப்பைச் சேர்ந்த 5 பேர் மீதும் உறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் உறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.